இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த இதை திரும்ப ஞாபகப்படுத்தி இந்த சினாப்சிஸை கொடுத்துட்டு மிச்ச காரியங்களுக்குள்ள நான் போக போகிறேன். அதாவது தாவீது இப்போ கிரியாத் யாரீம்லேருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு வாராரு. சரியான விதத்தில் ஆசாரியர்களை விட்டு சரியான ஆசாரியர்கள் அதாவது கோஹாத்தியர்கள் தான் தூக்கிக்கிட்டு வரணும். ஆரோனின் வம்சத்தவர்கள் தான் பேக் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். அழகாக கிரியாத் யாரீம்லேருந்து கொண்டு வரார். இப்படி கொண்டு வரும்போது தாவீது பிரதான ஆசாரியன் மாத்திரமே அணுகிற அந்த ஏபோத்தை உடுத்திக்கிட்டு அவர் ஆடிக்கிட்டு அவர் வாராரு. இப்போ அதை பார்த்து அவருடைய மனைவி மீக்காள் ஏளனப்படுத்துகிறான், கிண்டலாக நினைக்கிறான். அப்புறம் நமக்கு தெரியும் அதனால் அவட கற்பப்பையே ஆண்டவர் அடிச்சிட்டார். சாகிற வரைக்கும் அவளுக்கு பிள்ளையே கிடைக்கல, அது ஒரு சாபம். அப்போ இந்த மனுஷன் ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சு கொண்டு துதிச்சுக்கிட்டு வாரதை பார்த்து அவ தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாக தாவீதை பார்க்காம தண்ட புருஷனாக பார்த்தபடினால தான் அந்த பிரச்சனை. புரியுதா? அப்போ தாவீது 1 Samuel 16 என்ன செய்கிறாரு? அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது, உள்ளேனா எங்கே? தாவீதின் நகரமாகிய சியோனுக்குள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து, அப்போ எருசலேம் வந்து ஒரு பெரிய மலை, அந்த மலையினுடைய ஒரு பக்கம் மோரியா, அடுத்த பக்கம் சியோன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். புரியுதா? இப்போ எருசலேம்னா மோரியாவும் எருசலேம் தான், சியோனும் எருசலேம் தான். ஆனால் சியோன் வேற, மோரியா வேற, ஒரே மலையினுடைய பாதி பாதி பகுதிகளாக இருந்தாலும் நம்ம எருசலேமுக்கு மோரியாவுக்கு சியோன்னு சொல்லவும் முடியாது, சியோனுக்கு மோரியான்னு சொல்லவும் முடியாது. ஆனால் மோரியாவுக்கு எருசலேம்னு சொல்லலாம், சியோனுக்கு எருசலேம்னு சொல்லலாம். அப்போது எருசலேம் தான் தாவீதுடைய தலைநகரம். அப்போ இந்த பகுதி மோரியா, மோரியாவுக்கு தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு வர்றார். மோரியாவில் தான் ஓர்னானின் களம் இருக்குது. தாவீதுக்கு ஆண்டவர் பலியிட சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த சென்சஸ் ஒன்று எடுப்பார் தாவீது, இலக்கம் பார்ப்பார். அப்போ அதுக்கு கோபப்பட்டு ஆண்டவர் 70,000 பேர் அடிக்கிறார் ஒரு வாதையில். அப்போ அந்த வாதை நிறுத்தப்படணும்னா தாவீது ஓர்னானின் களம் அதில் போய் பலி கொடுக்கணும். அப்போ அவர் போயிட்டு அந்த ஓர்னானின் களத்தை வாங்கி அங்கே பலி கொடுத்து அந்த வாதை நிறுத்தப்படுது. அப்போ தாவீதுக்கு தெரியும் மோரியா மலை தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு வந்த மலை, ஓர்னானின் களம் இருக்கிற மலை, இங்கே தான் மெல்கிசேதேக்கு பலி கொடுத்தார் ஆண்டவருக்கு. ஆகவே ஆண்டவருடைய ஆலயம் இருக்க வேண்டிய மலை மோரியாங்கிறது தாவீதுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் ஏன் சீயோனை தெரிவு செய்கிறார்? நான் நம்புகிறேன் ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இடத்துல தான் எதுவும் செய்கிறதா இருந்தால் செய்யணும். அப்போ உடன்படிக்கை பெட்டியை இங்கே தான் கொண்டு வரணும். அப்போ இங்கே அவர் செய்யாமல் இங்கே செஞ்சதுக்கு காரணம் நான் சொல்லுவேன் ஆண்டவர். ஏன்? தாவீது ஒரு பயங்கர தீர்க்கதரிசி, அவருடைய வாழ்க்கையே தீர்க்கதரிசன வாழ்க்கை. அவர் மற்ற தீர்க்கதரிசிகள் மாதிரி தீர்க்கதரிசனம் உரைத்தவர் இல்லை, தீர்க்கதரிசனமாய் வாழ்ந்தவர். புரியுதா? அதே போல அவர் செய்கிற அந்த மிஷ்கான் இருக்க, அவர் செய்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம் வெளிப்பிரகாரம் இல்லாத ஆசரிப்பு கூடாரம். அதுதான் மிரக்கல். வெளிப்பிரகாரமே இல்லை, திறக்கே இல்லை. புரியுதா? அதுதான் யாரு வேணாலும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்துக்கே வரலாம். அது தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் மோசே மூலம் ஆண்டவர் உண்டாக்கின அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு, சரியா, இதுதான் தாவீதுடைய கூடாரம். தாவீது உருவாக்கின கூடாரம் அதுதான். இதுதான் கூடாரம், இவ்வளவே தான் கூடாரம். யார் வேணும் அது பக்கத்துக்கே போகலாம். பாருங்க, உடன்படிக்கை பெட்டி வெளியிருந்து பார்க்கவே தெரியுது. புரியுதா? மோசையினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படி முடியாது. என்ன உங்களோட கேள்வி? இப்போ இந்த ரூம், நான் மொத்த நாள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த ரூமை நீங்கள் ஆசரிப்பு கூடாரமாக கற்பனை பண்ணுங்கள், அந்த வாசலை டைரக்டாக கற்பனை பண்ணுங்கள். அப்போ இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அதுக்குள்ளே வரலாம், புறஜாதியார் வர முடியாது. வந்தால் என்ன இருக்குது? வெண்கல பலிபீடம் இருக்குது, தொட்டி இருக்கும், அப்புறம் ஆடுகள் மாடுகள் எல்லாம் கட்டி இருக்கும், எல்லாரும் அங்கங்கே நடப்பாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 150 நீட்டம், 75 அகலம். அந்த 150 நீட்டம், 75 அகலம்
அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உள்பகுதி தான் 45 அடி நீளம், 15 அடி அகலம், பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் சேர்ந்து. ஆனால் தாவீது செய்த மிஷ்கான்ல அந்த வெளி 150 அடி 75 அடி அது இல்லை, திரையே இல்லை. சோ புறஜாதியார் கூட அதுக்குள்ள வரலாம். தீர்க்க தரிசனம், இயேசு யோவான் 3:16 தீர்க்க தரிசனம் என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இஸ்ரவேலன் அல்ல, இப்ப எவன் வேண்டுமானாலும் வரலாம். இப்ப இஸ்ரவேலன் மட்டும் தான் வரலாம்னு நிர்ணயிக்கிற அந்த டெரக் இல்ல, அது இயேசு இல்ல. அதுதான் பாயிண்ட், அதுதான் பாயிண்ட், புரியுதா? இந்த இது வந்து மோசையினுடைய மோசையினுடைய கூடாரத்தை பாருங்க, அந்த பாத்தீங்களா, 150 அடி நீட்டம், 75 அடி அகலம். அது ஓப்பனிங் டிராயிங்ல வரைஞ்சி காட்டுறாங்க. அந்த உள்பகுதி, அந்த உள்பகுதி இருக்கு இல்லையா, அப்படி இருக்காது. இது என்ன வெட்டின மாதிரி இருக்கு, இது இது வரைஞ்சி காட்டுறாங்க நமக்கு இப்படிதான் இருக்குன்னு, அப்படி வெட்டி இருக்காது, மூடி தான் இருக்கும். ஆனா உள்ளுக்கு அப்படி இருக்கும். அந்த பாருங்க, ரெண்டு பகுதி இருக்கு. அந்த தொங்கல்ல பாத்தீங்களா உடன்படிக்கை பெட்டி இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இப்ப தாவீது செஞ்ச கூடாரம் அந்த அந்த செக்ஷன் மட்டுமே தான் தேவதையின் கூடாரம். இப்ப தாவீதின் கூடாரத்தை பார்த்தா அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, எல்லாருக்கும் விளங்குதா? 75 அடி அகலம் கிடையாது, 150 அடி நீளம் கிடையாது, அந்த டெரக் கிடையாது. இப்ப எந்த இனத்தவன் வேணாலும் இதோ இந்த வாசல் வரைக்கும் வரலாம், புரியுதா? எவன் வேணுமானாலும் இப்படி பார்த்தா இதான் தெரியுதே உடன்படிக்கை பெட்டி. ஆனா இப்படி ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டில் நடக்குதுங்கிறது ஒரு பயங்கரம். ஏன்னா நடக்கவே முடியாது, நடக்கவே முடியாது. என்ன ஒரு பயங்கர தீர்க்க தரிசனம் பாருங்க. இது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து நானே டெரக், நானே எமட், நானே காயிம் அப்படின்ட்டாரு. இப்ப காயிம் நான் தான், ஆனா அதை நானே கிழிச்சிட்டேன், செத்துட்டேன். சோ இனி அந்த திரை கிடையாது. அப்ப உள்ள பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற திரை இல்லை. தாவீதினுடைய கூடாரத்திலையும் அது இல்லை. எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இல்லை இல்லை, இங்கே நீங்கள் நீங்கள் இப்போ இவங்க கேட்குற கேள்வி நியாயமானது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம், உண்மையை சொல்லுங்கள், இப்போ தான் இந்த பாடத்துக்கு பிறகு தான் இப்படி ஒரு கூடாரம் இருந்துச்சுங்கிறதே தெரிய வருது. கையை தூக்கி காட்டுங்க நேர்மையாக. ஆனால் நான் குரானில் இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பகவத்கீதையில் இருந்தால் வாசிக்கிறீங்க, என்ன ராமாயணம், இவங்க ராமாயணம், இவங்க பகவத்கீதை, அதில் முதலாவது வசனத்தை வாசிங்க, நீங்கள் முதல் அப்படியா வாசித்தோம், முழுக்க முழுக்க எங்கேருந்து வாசிக்கிறீங்க? உங்கள் கையில் இருக்கிற பைபிளில் இருந்து. அப்போ ஏன் நமக்கு தெரியுதில்லை, ஏன் தெரியுதில்லை உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஜாப் இல்லை, வெரி குட். உங்களுக்கு தெரிஞ்சால் நான் ஏன் வரேன்? இல்லை இல்லை, இப்போ உங்களுக்கு விளங்குதா? இப்போ அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, இருங்க நான் அதுக்கு வரேன். இப்போ தாவீது எல்லாத்தையும் மாற்றிட்டார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தாவீது ஆராதனை முறையே மாற்றுறார். என்ன செய்கிறார்? முந்தி இதுவரைக்கும் இல்லாத பாடகர்களை ஏற்படுத்துகிறார். மோசே பாடகர்களை ஏற்படுத்தினாரா? என்ன என்ன நீங்கள், ஹலோ ஹலோ, நீங்கள் தான் யாத்திராகமோ லேவியராகமோ எந்த ஆகமோ உபாகமோ எல்லாம் உங்களுக்கெல்லாம் தண்ணி மாதிரி தெரியும்ல. அது துதி பாட்டா பாடினாங்க, எக்கானம் மட்டும்தானே ஐயா இன்ஸ்ட்ருமெண்ட். எக்கானம் வந்து ஒரு ஒரு வாத்தியமாக தான், அது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. எனக்குதா எல்லாரும் அது வெற்றிக்கு ஊதுறது. அது ஒரு எல்லாரும் துதிச்சாங்க, பாடல்ல எரிகோவை சுத்தி நின்னுகிட்டு எரிகோ தகர்ந்து போ, அதெல்லாம் யாரும் பண்ணல. எனக்குதா உங்களுக்கு, இதான் முந்தா நாள் சொல்லிக்கிட்டு
ஆராதனைக்குள்ள பாட்டை கொண்டாந்ததே தாவீது சொல்றது. இல்ல இல்ல ஆமாவா இல்லையா விளக்குதா? இப்ப பாருங்க, நீங்க நீங்க உடனே பார்க்கலாம், இல்லையா? மிரியம் தம்பூர் எடுத்துக்கிட்டு அடிச்சு, அல்லோ செங்கடலை கடந்து வந்த உடனே அந்த சந்தோஷத்தில் மிரியம் தம்பூர் எடுத்துக்கிட்டு ஆடி எல்லாரும் பாடி, அந்த ஆடல் பாடல் இருக்கல்ல இல்லை இருந்தது, ஆனால் ஆடல் பாடல் ஆராதனைக்குள்ள வரல. ஆடல் பாடல் ஆராதனைக்குள்ள கொண்டாடல. யோயோயோ, மோசேயும் சில சங்கீதங்கள் எழுதி பாடினாலும் அது நம்மளோட சங்கீதத்தில் இருக்கு, புரியுதா? அப்புறம் வேற சிலரும் சங்கீதங்களை எழுதுனாங்க பாடினாங்க, ஆனால் ஆராதனைக்குள்ள கொண்டு வரல. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு நீங்க போனா அங்க மியூசிக் எல்லாம் இருக்காது, அங்க ஒரே பயமும் நடுக்கமும் திகிலும் தான் இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, யோம்கி போக அன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டோம்னு வைங்க, எல்லாரும் பிரதான ஆசாரியர் ஒருத்தர் இருப்பார், சொல்லுமே சுரேஷ் ராமச்சந்திரன் தான் பிரதான ஆசாரியன்ட்டு, எல்லார விடையும் உயிரை கையில் பிடிச்சிருக்கிறது நானாக தான் இருக்கும். ஏன் ஐயா ஐயோ நான் உள்ளே போக வேண்டி வருதே, நான் செஞ்ச பாவம் செய்யாத பாவம் விளங்குதா? எல்லாருக்கும் எனக்கு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குதான் இருக்கும். அப்போ நான் வந்து முதல்ல என் பாவத்துக்காக நான் பழியெல்லாம் செலுத்தி கொள்ள நடுங்கும் எனக்கு. அப்போ நான் வெட வெடன்னு அப்பையும் நான் யோசிப்பேன், ஐயோ என் அப்பையும் ஏன் தான் செத்தானோ, ஏன்னா அப்பன் செத்தனால தானே நான் வந்தேன், விளங்குதா? இப்போ நான் ஐயோ அந்த ஆள்ச்சி இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கலாமே, இப்படி ரொம்ப பயந்து தான் நானும் வருவேன். ஏன் குடும்பம், குடும்பத்துக்கு சுவரே இல்லை, யோம்கி போ மாசி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிடும், அப்பா இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு வருவாரோ தெரியாது. ஏன் அவர் தான் உங்களுக்கு பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு பேசுகிற பேச்செல்லாம் தெரியும்ல, இதுக்கெல்லாம் வாங்கினாலும் வாங்கிடுவார், விளங்குதா உங்களுக்கு? அப்போ மிஷா கேட்கும், உண்மையிலேயே டாடி வரமாட்டாரா மம்மி, அந்த ஆள் பேசுகிற பேச்சை பார்த்தா வர்ற சான்ஸே இல்லை, இப்படியெல்லாம் நடந்து விளங்குதா? அந்த குடும்பம் வேற பயம், நான் வேற பயம், அப்படி எனக்குன்னு சில எதிரிகள் இருப்பாங்க தெரியுமா, பிரதர் விக்டர் அந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் இவங்க பாத்திரம் வந்துருச்சு டா, யோம் குப்பூர் போடா உள்ளுக்கு, உண்ட மணி சத்தம் நிக்கிற வரைக்கும் தான் வெயிட் பேச்சு இல்ல விளங்குதா? ஏன் மணி சத்தம் கேட்கறத நிக்கணும்னே சில பேர் அந்த ஏரியால சுத்திகள் தெரியுவான், விளங்குதா? இப்ப மணியெல்லாம் கட்டிக்கிட்டு யோம்கி போக அன்னைக்கு அந்த பிரதான ஆசிரியர் உள்ளுக்கு போகும்போது எவனுக்காவது அந்த நேரத்தில் பிரதர் ஜீவா இருந்து எல்லாரும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பாடலை பாடம் தோணுமா, இருந்தால் போகிறான் உள்ளுக்கு அநேகமாக செத்துருவான், ஒருவேளை சாகாமல் வந்தான்னா மிரக்கல், அந்த மூடில் எவனுக்கு ஐயா பாட்டு வரும், யோசிங்க பாப்பா எவனுக்கு பாட்டு வரும்? ஸோ பாட்டுங்கிறது ஆராதனையில் மிக்ஸ் ஆகியே இருக்கல்ல, அதை விளங்கிக்கிறங்க. ஹலோ, ஆபிரகாம் முதல் மோசே வரையான மொத்த 500 வருஷம் ஆராதனையே இருக்கல, அப்புறம் எங்க பாட்டு? ஆபிரகாம் ரெண்டொரு தரம் பலி கொடுத்தாரு, ஈசாக்கும் ரெண்டொரு தரம் பலி கொடுத்தாரு, யாக்கோவும் பலி கொடுத்தாரு, அவ்வளவு தானே ஒளிய ஆராதனையே இருக்கல. மோசேக்கு பிறகுதான் ஆராதனை வந்துச்சு. எந்த ரூபத்தில்? பலி செலுத்துதல், ஆசரிப்பு கூடாரம், அதெல்லாம் பயங்கரமானது. இவங்க அக்கினி இறங்குறத பார்த்தாங்க, மேகஸ்தம்பம் பார்த்தாங்க, இதெல்லாம் பாடுற மூட்ல இருக்கல. மொத மொத கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்னால ஆடி பாடி வந்ததே தாவீது தான், அவர் தான் ஆராதனையவே மாத்துறாரு. ஒரு சந்தோஷம், நீங்க அந்த அந்த 15 அதிகாரத்தை 1 நாடகம் 15 நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம் வந்துச்சு. அதுவும் ப்ரொஃபசியா இல்லையா? ப்ரொஃபசியா இல்லையா? இயேசு என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் வந்தா என்ன நடக்கும்? அப்பா நிம்மதி, பெருமூச்சு, நிம்மதியா இருந்தா தான் பாட்டு கேட்கலாம். ஆமாவா இல்லையா? இப்போ உங்க வீட்டில்
நீங்கள் ஃபுல் அப்செட்டில் வந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க, விட்டு விடுன்னு வேலை செய்கிற இடத்துலையோ ஸ்கூல்லையோ சர்ச்லேயோ யாரோ என்ன சேர்ந்து உங்களை கட்டுப்பாக்கி நிறைய பிரச்சனையோட வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ வீட்டில் பாட்டு போடுறாங்க, எப்படி இருக்கும், அதை ஆஃப் பண்ணு சொல்லுவீங்களா இல்லையா? பாட்டு கேட்குற மூடாக வரும். பாட்டு எப்போ வரணும், ஷஃபானா வந்து ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கும்போது தான் பாட்டு வரும். அப்போ பாருங்கள், இயேசுவானவர் அவர்கிட்ட வாரவங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதனுடைய தீர்க்க தரிசனம் அவருக்குள்ளே வரும்போது பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக காட்டப்படுது தாவீதினுடைய அந்த கூடார விஷயத்தில். தாவீது என்ன சொல்கிறாரு, சந்தோஷமாக வாங்கட ஆடி பாடி கொண்டாடுவோன்னு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் வரார். இப்போ விளங்குதா உங்களுக்கு? ஹலோ விளங்குதா? வந்தார், வந்தோடனே கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க, நாட்டை நடுவில் வைக்கிறாங்க. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, எல்லாமே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். சர்ச்சில் அப்படி தானே, சபையில் அப்படி தானே, அந்த மாதிரி பிரிவினை இருக்குதா? இல்லை. இயேசு என்ன சொல்கிறார், 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடி இருக்கும்போது அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன். அப்போ அந்த கூடார அமைப்பினுடைய தீர்க்க தரிசனம், முதலாவது தீர்க்க தரிசனம் என்னன்னா, இப்போ அந்த 150 அடி 75 அடி வெளி வேலி வெளி அந்த பார்டர் ஃபென்ஸ் இப்போ கிடையாது. ஸோ இப்போ புற ஜாதியானும் வரலாம், புதிய என்ன வரலாம், அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளுக்கு இருக்கிற இடத்துக்கு எப்படியுமே ஆசாரியர்கள் மட்டும்தானே வரலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள்னால நம்ம எல்லாம் வரலாம். அப்போ இப்போ நம்ம எல்லாருமே உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி அங்கே நடந்து இங்கே வந்துருச்சு. அதாவது நம்ம புறஜாதியார் நம்ம ஆசாரியர்கள் ஆகி ஆசாரியர்கள் வரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆசாரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துச்சு. தேவ பிரசன்னம் அங்கிருந்து இங்கே வந்துச்சு, நம்ம இங்கிருந்து இங்கே வந்தோம். தேவனும் நம்மளும் இப்போ மீட் பண்ணியிருக்கிறோம். தேவனும் நம்மளும் மீட் பண்ணுற சந்திக்கிற இடத்துக்கு பேர் தான் தாவீதின் கூடாரம், அது தான் சபை. தேங்க்யூ, ரொம்ப சத்தமாக கைத்தன் தந்தது. ஓகேயா? ஹலோ, ஓகேயா? சரியா? இப்போ உங்களை இப்போ இப்போ இதில் அது இதில் ஏதாவது கேள்வி இருக்கா பாஸ்டர்? உங்களுக்கு யாருக்காவது இதில் ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்லை, இப்போ எல்லாருமே வாசல் வரைக்கும் வரலாம். ஆமாம், இப்போ இஸ்ரவேலர்களும் வரலாம், புறஜாதியாரும் வரலாம். ஆனால் இப்போ உள்ள நடக்கிறதெல்லாம் தெரியுதே. இப்போ தான் அந்த திரையில் ஒன்று இல்லையே, நீங்கள் பார்த்தீங்க தானே ஃபோட்டோவில், திரையே கிடையாது. ஆனால் இப்போ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிளில் சொல்லப்படாட்டியும் நம்ம கெஸ் பண்ணிக்கிறலாம். இது மக்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியிருக்குமா இல்லையா? ஆசாரியர்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பியிருக்கோம், என்னடா இது, இதில் பிரிவு இல்லையே, இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் யாரும் கேட்க முடியாது. ஏன் செய்கிறது தாவீது? சாதாரண மக்களுக்கும் கேள்வி வந்திருக்குமா இல்லையா, இவ்வளோ காலம் வித்தியாசமாக இருந்துச்சு, இப்போ என்னடான்னா நமக்கு அந்த இடம் வரைக்கும் போகக்கூடியதாக இருக்குதே, இப்போ மகாபரிசுத்த ஸ்தலம்னே ஒன்று இல்லையே. சாதாரண மக்களுக்கும் அந்த கேள்வியாக வந்திருக்குமா இல்லையா? ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது வெறும் 40 வருஷம்தான் இருந்துச்சு அந்த 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 ஆச்சரிப்பு கூட. ஆனால் நான் உங்களுக்கு நாளைக்கு அழகாக இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், அதனுடைய ப்ரொஃபஸியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் உங்களை இன்னாகமத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் நான் வேறு ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு வரப்போகிறேன். அப்புறம் கொண்டாந்து அந்த கதையை இதோட நான் உங்களை சேர்ப்பேன்.
ஸோ நீங்கள் என்னோட வாங்க, எண்ணாகமத்துக்கு போங்க. மூணாவது அதிகாரத்துக்கு போ. எண்ணாகமம் மூணாவது அதிகாரம். நான் இதில் அந்த இதை இதை அழிக்கட்டுமா? ஓகே தானே? நமக்கு பிறகு தேவைப்படும், ஆனால் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட், மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிங்கடா. கொஞ்சம் இருங்க. ரெண்டாவது ஆள் அபியு, மூணாவது ஆள் யாரு? ஓகே, இவங்க நாலு பேர் யாரு? ஆரோனுடைய குமாரர்கள். ஆரோன் யாரு? முதல் பிரதான ஆசாரியன். ஆரோன் செத்த பிறகு யாரு பிரதான ஆசாரியனா வந்திருக்கணும்? நாதாப். ஒருவேளை நாதாப் செத்து போயிருந்தா ஆரோனுக்கு பிறகு யாரு பிரதான ஆசாரியனா வந்திருக்கணும்? அபியு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நாலாவது வசன வாசிங்க. ஓகே, அப்புறம் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். அப்ப எலியாஸ், சரியா நான் எழுதி இருக்கிற விதம் சரியா? ஆமா, எலியாசாரும் இத்தாமாரும் ஊழியம் செய்யறாங்க. இப்ப நாதாப் அபியுவும் மறந்துடுங்க, ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? அப்ப இனி ஆரோன் செத்த பிறகு யார் பிரதான ஆசாரியான வர வேண்டிய அடுத்த ஆள்? எலியாசார். ஓகே ரைட், இப்போ வாங்க 25 அதிகாரத்துக்கு. என்னாகமம் தான் ஒரு கதை. என்னன்னா, இது ரொம்ப நாளைக்கு பிறகு நடக்குது. இது ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய புறஜாதியார்களோட எல்லாம் கலந்து மோவாப் பொம்பளைகள் எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வந்து, மீதியானிய பொம்பளைகள் எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிறாங்க. இந்த கதையை நான் வேகமாக வாசிச்சுக்கிட்டே போகிறேன், வாசிங்க. முதல்லேருந்து பார்ப்போம். இஸ்ரவேல் சித்தி மேலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். ஐயையோ, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். யாரு? நம்ம ஆளுக. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபுக்கு போய் அங்கே உள்ள பொம்பளைகளோட வேசித்தனம் பண்ணி, அவளுக்கு அது போதாதுன்னு அவளுடைய மத கோயில்களுக்கெல்லாம் வர வச்சு, நம்ம ஆளுக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மத கோயிலுக்கெல்லாம் போய் செருப்பெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ளுக்கு போய் அந்த சாமிகளை எல்லாம் கும்பிடுறான். ஐயோ, ஆண்டவருக்கு பயங்கர கோபம். இப்படி மூணாவது வசனம், இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள், அந்த நாள் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆண்டவருக்கு இஸ்ரவேலருக்கு மேல் பயங்கரமாக கோபம் வந்துச்சு. கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம், சும்மா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கோபம் கிடையாது, இது உக்கிரமான கோபம், இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக்கொண்டு, அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய். தூக்கில் தொங்க விடு. சூரியனுக்கு எதிரேனா காலையிலே விடியும்ல, விடியும் போதே தூக்குமரம்லாம் செஞ்சு இந்த மாதிரி பண்ணவனை எல்லாம் கொண்டா, எல்லாரையும் கொண்டாந்து வரிசையாக நிறுத்து. எத்தனை பேர்னு கீழே இங்கே இருக்கும் பாருங்க. 9 வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் எத்தனை பேர்? 24,000 பேர். சும்மா 100-200 பேர் கிடையாது, 24,000 பேர். அவ்வளோ பேரையும் தூக்குல தொங்கவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். 5 வசனம், இப்ப
அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், உண்மைதானே இவ்வளவு கேவலமாக இந்த மனுஷங்க நடந்துக்கிட்டாங்களேன்னு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு யார் யார் அழுதுகிட்டு இருக்கிறான், மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. பாருங்களை இப்படி பண்ணுறவங்க இவங்க நன்றி கெட்ட நாய்க கேவலமானவங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். எப்படி கதை? இவங்க அழுதுகிட்டு வேதனையில் இருக்கும்போது ஒரு தேய் ஒரு மீதியானிய பொம்பளையோட வாரான், சும்மா தைரியமாக வாரான். ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரரான எலெயாசாரின் மகன் பினேகாஸ். கமான், இதுதான் நமக்கு தேவை. இப்போ எலெயாசாரோட மகன் பேர் என்னது? ஓகே, இது அந்த ஒப்னை பினேகாஸ் இல்லை, பினேகாஸ்ங்கிறது ஒரு பொதுவான பெயர், தெளிவாக சொல்லியிருக்குது, நல்லா கவனிங்க. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு, இந்த ஒரு படவா இப்படி மீதியான் பொம்பளையோட பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எழுதுகிட்டு போகிறத பார்த்த உடனே மோசே அழுதுகிட்டு இருக்கார், மற்றவங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க. பின்னேகாசுக்கு ஆவி ஆத்மா சர்றன்னா எட்ட மாதிரி வந்துச்சு. ஒருக்கும் எடுத்தான் இட்டிய போனான், அங்கே அவன் ஒரு கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சான் இல்லை, போனான் போய் குத்துனான். பாருங்க, இவண்ட வயிற்றுள்ளுக்கால போய் முதுகால வெளியே வந்து அவட வயிற்றுள்ளுக்கும் போய் முதுகால வெளியே வர அளவுக்கு குத்திட்டான். குத்திட்டு வெளியே வந்து அப்படின்னு நிற்கிறான். அதை பார்த்தோன்னா ஆண்டவருக்கு ஃபுல் ஹாப்பியாக போயிடுச்சு. ஆண்டவர் உடனே சங்காரத்தின் தூதனுக்கு சொல்ற, ஸ்டப் ஸ்டப் ஸ்டப், அங்கே அவங்க இறங்கிட்டாங்க ஃபீல்டில், இப்போ நீங்கள் இங்கேருந்து போய் அவங்கள கொள்ள தேவையில்லை அப்படின்ட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மோசையை நோக்கி 10:11 அந்த வாசிங்க, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இப்போ ஒரு பெரிய காதலன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எலெயாசாரினுடைய வம்சத்தில் இந்த பினேஹாஸ் வந்து, அதாவது ஆரோனுடைய மகன் எலெயாசாரினுடைய லைனில் வந்த பினேஹாஸ் இப்படி செஞ்சபடியினால இந்த பினேஹாசனுடைய வம்சத்தில் உள்ளவங்க எப்போவுமே எனக்கு ஆசாரியர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஓகே, பிரதான ஆசாரியர், பிரதான ஆசாரியர்களாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் இஸ்ரவேல் சரித்திரத்தை நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா இவங்களே தான், இந்த பினேஹாசனுடைய வம்சத்தில் வந்தவங்களே தான் பிரதான ஆசாரியர்களாக வந்தாங்க. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அந்த வம்சத்தில் ஆம்பளை புள்ள இல்லாமல் போயிடுச்சா? அந்த நேரத்தில் ஆம்பளை புள்ள இல்லாமல் போன உடனே இந்த இத்தாமார் வம்சத்தில் சேர்ந்த ஒருத்தருக்கு பிரதான ஆசாரியனுடைய பதவி கிடைச்சது. அந்த நேரத்தில் அந்த ஆளுடைய பேர் என்ன தெரியுமா? ஏலி. ஏலி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹலோ,
ஏலி ஏலி தாத்தா ஒப்னே ஃபினேஹாஸ் டாப்பா பாருங்க, அவருடைய பிள்ளை ஒரு பினகாஸ், இந்த பினகாஸ் வேறு அந்த பினகாஸ், இது ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்குது. நீங்கள் பைபிளில் ஏலியை பார்ப்பீங்க தானே, ஏலி எலெயாசார் பினேஹாஸ் அந்த லைனில் வரலை. இவரும் ஆரோனுடைய வம்சம்தான், ஆனால் இவர் வந்தது இத்தாமாரனுடைய வம்சத்தில். புரியுதா? ஓகே, ஒரு ஒரு சூப்பர் கதை. நான் எங்கே கொண்டாட போகிறேன்னு பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஏலி ரெண்டு மகன்மார் வச்சுருந்தார், ஒருத்தன் ஒப்னே ஒருத்தன் ஃபினேஹாஸ், ரெண்டு பேருமே தருதலைங்க. ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. ரெண்டு பேருமே செத்த உடனே, ரெண்டு பேருமே செத்த உடனே ஆண்டவருக்கு இப்போ தேவைப்படுது ஒரு பிரதான ஆசாரியன். யாரை செலக்ட் பண்ணுறாரு? சாமுவேலை. ஆனால் சாமுவேலோட பிரச்சனை என்ன தெரியுமா? சாமுவேலோட அப்பாட பேர் என்னது? எல்கானா. எல்கானா, அவருடைய அம்மா பேர் ஹன்னா, அன்னால். அவங்க கோஹாத்தியர். கோஹாத்தியர் யார்? அந்த தூக்கிக்கிட்டு போவாங்களே அந்த செட். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கோஹாத்தியனான சாமுவேலை பிரதான ஆசாரியனை ஏற்படுத்துறாரு டெம்பரரியா. கோகாத் வம்சத்தில் சேர்ந்த யாராவது ஒரு ஆள் ஆசாரியனா பிரதான ஆசாரியனா இருந்தாங்கன்னா ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு தடவை, அதுதான் சாமுவேல். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சாமுவேல் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போக கிடைக்கவே இல்லை. ஏன் சொல்லுங்கள் பாப்போம், ஏன் சொல்லுங்கள்? நீங்கள் யோசிக்கிற போது நான் க்ரீன் டீ குடிக்கிறேன், இதுதான் சான்ஸ். வெரி குட். சாமுவேலுக்கு ஆசாரிய பதவி கிடைக்கும் போது ஆசாரிய கூடாரம் இல்லை, அதை பெலிஸ்தியர்களை எரிச்சிட்டாங்க. அதனால் ஆண்டவருக்கு இவரை பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்துகிறதில் பிரச்சனையும் இல்லை. ஏன்? ஆண்டவரும் சொன்ன வாக்கம் மீற தேவையில்லை. ஏன் ஆசரிப்பு கூடாரம் இல்லை? அதனால் கோஹாத்தியன் போக முடியாது தானே, ஏற்படுத்தினார். பேரளவில் ஐடென்டி கார்டு ஒன்று கொடுத்தாச்சு, இந்த நான் பிரதான ஆசாரியன். ஆனால் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. ஆனால் பிரதான ஆசாரியன் சேர மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். என்ன? ராஜாவை ஏற்படுத்துறது, சவுலை ஏற்படுத்துறதும் நீ தான், தாவீதை ஏற்படுத்துறதும் நீ தான். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இப்ப முத தடவையா, ஹலோ நல்லா கவனிங்க, முத தடவையா திரும்ப ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்படுது வேற விதத்தில். தாவீது தாவீதின் கூடாரத்தை உண்டாக்குறார். அப்ப தாவீது தாவீதின் கூடாரத்தை உண்டாக்கும் போது தாவீது ஒரு ஆளை, ரெண்டு பேரை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறார். அதில் ஒரு ஆளினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், அபியத்தார். அபியத்தார் ஏபோத்தை வச்சிருக்கிறார். சரியா? அபியத்தாருக்கு ஏபோத் எங்கிருந்து கிடச்சிச்சு? கடைசியாக ஏபோத்தை உடுத்திருந்தது யாரு? ஏலி. அப்போ அபியத்தார் அவர் கையில் இந்த ஏபோத்து இருந்திருந்தால் அவர் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கணும்? டிரெக்டாக இல்லாட்டியும் யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கணும்? இத்தாமாரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஏலிக்கிட்ட தான் ஏபோத்து இருந்தது. இப்போ அது அபியத்தார் கையில் இருக்குது. ஹலோ, விளங்குதா? தாவீது என்ன பண்ணுறார்? நைஸாக அதை அவங்கிட்டால வாங்கிக்கிறார். 1 Samuel 23 சாமுவேல் ஏபோத்து உடுத்தவே இல்லையே. ஏன்னா சாமுவேலுக்கு தான் ஆசரிப்பு கூட அறிவுளியம் இல்லையே. அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு?
நீங்கள் சாமுவேலை ஆண்டவர் பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தினாலும் அவர் ஆரோனின் வம்சத்தில் வரல, அவர் கோகாத் வம்சம். அதனால் அவருக்கு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. அதனால தான் மயமில்லாமல் ஆண்டவர் அவரை ஏற்படுத்திட்டார். ஏன் மகாபரிசுத்த ஸ்தலத்தான் இல்லையே. தாவீது 1 Samuel 23 நைசா, அதை கொஞ்சம் தாராசான்னு கேட்டு வாங்கிட்டு இருக்காட்டி அவன் கையில் தான் ஏபோத்து இருந்திருக்கும். ஆனால் தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? அபியத்தாரை மதிக்கிறாரு, அபியத்தாருக்கும் பிரதான ஆசாரியன் பொறுப்பை கொடுக்கிறாரு. ஆனால் அபியத்தார் இருக்கத்தக்க இன்னொரு ஆளை தாவீது பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறாரு. அந்த ஆளுடைய பெயர் தான் சாதோக். யார் அந்த சாதோக்? அவர் எலெயாசார் பெனேஹாஸ் வம்சத்தில் வந்தாள். இன்னும் இந்த கதை தொடரும். இது சும்மா ஒரு இப்போ விளங்குதா உங்களுக்கு? இந்த கொஞ்சம் விளங்கிச்சான்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? ஏபோத்தை சாதோக்கு கிட்ட கொடுத்துட்டார். ரெண்டு பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க, ஆனால் யார் கையில் இப்போ ஏபோத்து வந்துருச்சு? யார் கையில் இருக்கணுமோ அந்த ஆள் கையில் வந்துருச்சு, சாதோக் கையில் வந்துருச்சு. இப்போ இன்னும் உங்களை நான் சர்ப்ரைஸ் பண்ணலை. இன்னும் இருக்கு ஓகேயா? 15 நிமிஷத்துக்குள்ளே என்னால் எவ்வளோ வேகமாக முடியுமோ சொல்லிடுறேன் அதை. அப்போது தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு எந்த ஆசாரியனை பயன்படுத்துகிறாரு? நீங்கள் பைபிளை வாசிச்சுருந்தா நீங்கள் பயங்கரமாக பைபிளில் சொல்லியிருப்பீங்க, இல்லாட்டி இப்போ நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். சாதோக். ஆனால் அதோனியான ஒரு பையன் தான் தாவீதுக்கு இன்னொரு மகன். அவன் கள்ளத்தனமாக போய் தன்னை ராஜாவாக பிரகடனம் படுத்தினான். அவனை போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு போன ஆள் யார்? அபியத்தார். புரியுதா? அபியத்தார், அதாவது இத்தாமார் வம்சத்தில் வந்த அபியத்தார் தாவீதுக்கு விருப்பமில்லாத அதோனியாவை ராஜாவாக்க ட்ரை பண்ணான். ஆனால் தாவீது சாதோக்கை விட்டு நாத்தான் தீர்க்கதரிசியையும் அனுப்பி சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அதனால் தாவீது செத்த உடனே சாலமோன் ராஜாவாகின போது செஞ்ச முத வேலை என்ன தெரியுமா? அபியத்தாரனுடைய ஆசாரிய பட்டத்தை இல்லாமல். அப்போ தாவீதுக்கு பிறகு மறுபடி பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறவங்க யார்? இந்த எலெயாசார் பெனேஹாஸ் வம்சத்தவர்கள். அப்போ ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிக்கிட்டே வருது. ஓகே. அப்புறம் பாபிலோனுக்கு அடிமைகள் எல்லாம் போகிறாங்க தானே. அவங்க போயிட்டெல்லாம் வந்த பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 516 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியலை, செருபாபேல் வாராரு தானே தேவாலயத்தை கட்டுறதுக்கு. யாருக்கு தெரியும் செருபாபேலோட துணக்கி வந்த பிரதான ஆசாரியனுடைய பெயர் என்னான்ட்டு? வெரி குட், யெஷுவா. அந்த யெஷுவா யார்? அவரும் இந்த பெனேஹாஸ் வம்சத்தை சேர்ந்தவர் தான். சரியோ? இது வரைக்கும் அந்த கதை விளங்கிச்சா உங்களுக்கு? ஆ, யாருக்கு விளங்கலை? எல்லாருக்கும் விளைஞ்சிருச்சா? சரி, இப்போ தான் உங்களுக்கு ஒரு கதைன்னு சொல்ல போகிறோம். இப்போ தான் நம்மளோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டார்ட் ஆகுது. சாதோக் ஞாபகம் வச்சுக்கிறேங்க, இல்லையா சார்? உங்களில் சில பேருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதை, கிறிஸ்துவுக்கு முன் 167 என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்கு முன் 167 அன்டியோக்கஸ் எபிஃபானஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கிரேக்க மன்னன், ஒரு குறுநீள மன்னன் எருசலேமுக்குள்ளே வந்து எருசலேமின் தேவாலயத்தை பிடிச்சி அதை அசுசிப்படுத்தி
ஜெயுஸுங்கிறவங்களுடைய ஒரு கிரேக்க பிசாசினுடைய சிலையை கொண்டு வந்து பண்டியெல்லாம் கொண்டு வந்து பழியிட்டு எருசலேமை நாசமாக்கினான். இந்த கதை நான் நிறைய பாடங்களில் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்போ கேட்டுக்கிறீங்க, இது போதும், இதை விட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியனாக இருந்த மத்தாத்தியாஸ் இவங்கெல்லாம் தப்பி ஓடி, அப்புறம் 2 வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸுங்கிறவனை அடித்து நொறுக்கி இவங்க மறுபடி எருசலேமை கைப்பற்றி எருசலேமை பரிசுத்தப்படுத்தினாங்க. எருசலேமை பரிசுத்தப்படுத்தி இவங்க மறுபடி தேவாலய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்போ அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸுங்கிற பேர் ஞாபகத்தில் இருக்க தேவையில்ல, மறந்துடுங்க. 167 ஞாபகத்தில் இருக்க தேவையில்ல, மறந்துடுங்க. சம்பவம் ஞாபகத்தில் இருக்குதா? அவ்வளோதான் எனக்கு வேணும். இதுக்கு பிறகு இந்த யுத்தம் பண்ணுறதுக்கு சம்பந்தப்பட்டு அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸை அடித்து நொறுக்கி இந்த வெற்றியை பெற்று கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே இஸ்ரவேலர்களை ஆள தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன பேர்னா, நான் இங்கிலீஷில் மட்டும் எழுதுறேன், த ஹஸ்மோனியன் டினாஸ்டி. டினாஸ்டினா வம்சம், ஹஸ்மோனியன் வம்சம். அதாவது இவங்க ராஜாக்களாக இல்லை, ராஜாக்கள் பெர்ஷியர்கள் ஆண்டாங்க, கிரேக்கர்கள் ஆண்டாங்க, ரோமர்கள் ஆண்டாங்க, ஆனால் உள்ள மக்களை நடத்தி இந்த நியாயாதிபதிகள் மாதிரி எல்லா சட்டத்திட்டங்களையும் பண்ணி ஆட்சி செய்கிறவங்க யாரு, இந்த ஹஸ்மோனியன்ஸ். இந்த ஹஸ்மோனியர்கள் யாரு, ஆசாரிய வம்சம். எந்த ஆசாரிய வம்சம், எல்லா ஆசாரிய வம்சமும் மிக்ஸ், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. யாரை தவிர, சாதோக்கின் வம்சத்தை தவிர. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு, உங்களை விளங்குதா? அதாவது கோகாத்தியர்கள் இல்லை மற்ற ஆசாரியர்களுடைய வம்சங்கள் எல்லாம், இத்தாமாரனுடைய வம்சம் எல்லாம் சாதோக்கியர்களை மட்டும் இவங்க சேர்க்கலை. ஏன் இவங்க சேர்க்கலைனா, அவங்க சேரலை. ஏன், அவங்க பரிசுத்தத்தை காக்க நினைச்சாங்க. சாதோக்கினுடைய வம்சத்தில் வந்த ஆசாரியர்கள் மாத்திரம் பரிசுத்தத்தை காக்க நினச்சாங்க. ஏன்னா இப்போ இவங்க ஆசாரியத்துவத்தை அரசியல் மாதிரி ஆக்கிட்டாங்கங்கிற அப்செட். அதனால் சாதோக் வம்சத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இவங்களை விட்டு பிரிஞ்சு தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. அவங்க தங்களுக்கு ஒரு பெயர் வச்சு கொண்டாங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு. அது எஸ் நோய், இங்கிலீஷில் எஸ்இன். புரியுதா உங்களுக்கு, எஸ்இன்ஸ். இவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம உங்களோட வாழ மாட்டோம், நாங்கள் தனியாக நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு இவங்க சவக்கடல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரதேசத்தில் போயிட்டு தங்களுக்குன்னு சொல்லி குடியிருப்புகளை உண்டாக்கி பேரிச்சம் பனைகளை வளர்த்து ஆடு மாடுகளை வளர்த்து இவங்க மக்களோட சேராமல் தனித்துவமாக வாழ ஆரம்பித்தாங்க. இவங்க தீர்மானித்தாங்க, இங்கே வாங்கடா, இந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்கிறபடியினால் ஆண்டவர் என்னைக்காவது இஸ்ரவேலை அடித்து நாசமாக்குவார், எல்லாரும் அகதிகளாக ஓடி திரிவாங்க. அப்படி அகதிகளாக ஓடி திரியிறவங்க என்னைக்காவது மறுபடி ஆண்டவர் கூட்டிக்கிட்டு வந்தால் அவங்க வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கணும்னு சொல்லி இந்த எஸ்என்ஓய் இவங்க என்ன செஞ்சாங்க, எஸ்இன்ஸ் அந்த டெட்சி அந்த சவக்கடல் பக்கத்தில் இருந்து அவங்க தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைகளால் பிரதியாக்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய முழு ஊழியம் என்னது, வேதத்தை எழுதுகிற ஊழியங்கள். புரியுதா? நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விவரங்கள் சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ சொல்லுங்கள், எஸ்என்ஓய் எஸ்இன்ஸ்ன்னு சொல்கிறவங்க யாருடைய வம்சத்தவர்கள், சாதோக்கினுடைய
வம்சத்தவர்கள். அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கா இல்லையா? நித்திய ஆசரிப்பு உங்களுக்கு இருக்கும்ட்டு இருக்கு. ஆனால் இப்போ உள்ள நிலையை பார்த்தா இப்படி பயங்கரமாக இருக்கு இல்லையா? அதாவது இந்த நிலைமையில அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இவங்க ஒரு நாள் கேள்விப்படுறாங்க, தாவீதின் நகரம் விலைக்கு வருகிறது. இவங்க தாவீதின் நகரத்தை வாங்குறாங்க. புரியுதா? எதை வாங்குறாங்க? சியோன காசுக்கு வாங்குறாங்க. சியோன்னா சியோனில் ஒரு முக்கியமான பகுதியை இவங்க காசுக்கு வாங்குறாங்க. காசுக்கு வாங்கி அவங்க அந்த அந்த இடத்துல அவங்க தோண்டி கண்டுபிடிக்கிறாங்க, எங்கன தாவீதினுடைய கூடாரம் இருந்துச்சு அப்படின்ட்டு. அவங்களுடைய ஏடுகள்லையும் அவங்களுடைய விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடிஞ்சு தாவீதின் கூடாரம் இருந்த இடத்த அவங்க கண்டுபிடிச்சு அப்படி பக்கத்தில் இருக்கிற கெத்ரோன் பள்ளத்தாக்குக்கு போகிறாங்க. அங்கே தான் தாவீதினுடைய கல்லறை இருக்குது. அந்த கல்லறையை தோண்டி தாவீதினுடைய எலும்புகளை எடுக்கிறாங்க. எடுத்து தாவீதின் எலும்புகளை கொண்டு அந்த ஒரு பெரிய பெட்டியில் வச்சு தாவீதின் எலும்புகளை கொண்டு வந்து தாவீதின் கூடாரம் இருந்த இடத்துல அதை அப்படியே அழகாக வைக்கிறாங்க. வச்சு சுற்றி கட்டுறாங்க. கட்டி அதுக்கு மேலேயும் ஒரு அறையை கட்டுறாங்க. புரியுதா? அப்போ தாவீதின் கல்லறை எங்கே இருக்குது? தாவீதின் கூடாரம் இருந்த இடத்துல இருக்கு. அதனுடைய மேல்தட்டில் என்ன இருக்குது? ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான இந்த அளவு இருக்கும் ஒரு அறை இருக்குது. இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நான் ரா போஜனம் அருந்துறதுக்கு ஒரு இடத்த நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்கள் போகும்போது தண்ணி குடம் தூக்கிட்டு வர்ற ஒரு ஆம்பளையை காணுவீங்க. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஆம்பளைகள் தண்ணி குடமே தூக்க மாட்டாங்க. தண்ணி குடம் தூக்கின ஆம்பளைகள் யார் தெரியுமா? எஸ்என் நோய் மாத்திரம்தான். அந்த தண்ணி குடம் தூக்கிட்டு வாரதன் பின்னாலேயே போ. அவன் ஒரு பில்டிங்குள்ளே போவான். போயிட்டு அந்த பில்டிங்கில் இருக்கிற பெரியவனை சந்தித்து சொல்லு, எங்களுடைய ஆண்டவர் ரா போஜனத்தை பாஸ்காவை சாப்பிட்றதுக்கு ஓ இடத்த கேட்குறாரு அப்படின்ட்டு. அந்த தண்ணி குடத்தை தூக்கிட்டு வாரவனை சீஷர்கள் கண்டுட்டு, ஹலோ சீஷர்கள் கண்டுட்டு அந்த தண்ணி குடம் தூக்கிட்டு வாரவன் பின்னாலே போகிறாங்க. மார்க்கு லூக்கா ரெண்டு சுவிசேஷத்தில் இந்த கதை இருக்குது, வாசிச்சிருக்கீங்க தானே? இல்லாட்டியும் ஆமான்றங்க, ஏன்னா பிறகாவது போய்ட்டு பார்த்து தொலைக்கலாம். பின்னாலேயே போகிறாங்க. போய் இந்த எஸ்என்ஓஎம் லீடர்கிட்ட சீஷர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய ஆண்டவர் பஸ்காவை இங்கே சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு ஓகேன்னு. ஏன்? அவருக்கு தெரியும் இதை கேட்குறவர் தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் தாவீதின் கூடாரம் இருந்த இடத்துல தாவீதின் கல்லறைக்கு மேலே உள்ள அந்த அறையில் பஸ்காவை கொடுக்க விரும்புகிறார். அதை தடை செய்கிறதுக்கு நான் யார் அப்படின்னு சாதோக் வம்சத்து அந்நேரத்து பிரதான ஆசாரியன். அண்ணா காய்பாவை விடுங்க, அவங்க இத்தாமார் வம்சம். நீங்கள் அந்த நேரத்தில் உண்மையான அந்த நேரத்தில் இருந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பிரதான ஆசாரியர்கள் யாரு? அண்ணா காய்பா. ஆனால் அவங்க சாதோக் வம்சமா இல்லை? அதனால தான் ஆண்டவரோ இயேசுவோ அவங்கள கணக்கெடுக்கல. உண்மையா யாரு பிரதான ஆசாரியனாக இருந்திருக்கணும்? சியோன்ல இயேசுவுக்கு இந்த ரா போஷணத்தை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாரே, அவர் தான் உண்மையாக சாதோக்கின் வம்சத்தில் வந்த பிரதான ஆசாரியர். அவர் தாவீதின் குமாரனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு இந்த இடத்துல திருவிருந்த எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வாசிப்பீங்க, மேல் வீட்டுக்கு வந்து இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களோட ரா போஜனத்தை கொடுக்குறாருன்ட்டு. சரியா? தாவீது எங்கே வச்சு எல்லாருக்கும் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறாரு? சேம் லொக்கேஷன். இயேசு எங்கே வச்சு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறாரு?
சேம் லொகேஷன், விளங்குதா? அதுக்கு பிறகு இயேசுவானவர் மறித்து உயிரோடெல்லாம் எழும்பி பரமேற போது எல்லாத்துக்கும் சொல்கிறாரு, எருசலேமை விட்டு போகாதீங்க, நீங்கள் எல்லாரும் போய் இருங்க, பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வார வரைக்கும் அப்படின்ட்டு. அப்போது அவங்க எங்கே இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் எல்லாரும் மேலேயும் அப்போஸ்தல் ரெண்டில் வாராரு, அதே மேல் வீட்டில் கீழே தாவீதின் கல்லறை, தாவீதின் கூடாரம் இருந்த இடம், மேலே சீஷர்கள், அப்படியே பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்து இறங்குது, சபை ஆரம்பமாகுது. இப்போ விளங்குதா உங்களுக்கு? அந்த சபை ஆரம்பமாகும் போது நிறைய பேர் இவங்க கத்தி கூப்பாடு போடுறதை கேட்டு எல்லாருமே குழம்புனாங்க, குடிச்சிட்டு கத்துறாங்கன்ட்டு. ஆனால் பேதுரு வந்து நின்று அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கத்தை கேட்ட 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த 3000 பேரும் யார்? சாதோக்கின் வம்சத்தை சேர்ந்த ஆசாரிய யூதர்கள். ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த ஏரியாவுக்கு வருவாங்க. ஸோ மொத மொத சபை ஆரம்பமாகின இடம் சியோன். இப்போ விளக்குதான் ஏன் மோரியாவில் ஆண்டவர் தாவீதின் கூடாரத்தை செய்ய சொல்லலைன்ட்டு. அது யூதர்களுக்கு, இது புறஜாதியாக இருக்கு. அப்போது மொத்த மொத ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் அவங்க சாதோக்கின் வம்சமான எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க? அவங்க ரோம், கலாத்தியா, ஆசியா, எங்கெங்க இருந்தெல்லாம் வந்தாங்க. ஆனால் யார் அங்கே வர்றது? சாதோக்கினுடைய வம்சத்தார் மாத்திரம்தான். அப்போ உங்களுக்கு தெரியாத இப்போ தெரிகிற ஃபஸ்ட் ரகசியம் என்னன்னா, உலகில் மொத்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த 3000 கிறிஸ்தவர்களும் சாதோக்கின் வம்சத்தை சேர்ந்த அந்த ஆசாரிய கூட்டம். அவங்கள வச்சு தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அனுப்புகிறார். நடந்த இடம் தாவீதின் கூடாரம். அமேசிங்காக இல்லையா? ஆ, இப்போ அவங்க அந்த சாதோக்கின் வம்சத்தை சேர்ந்த 3000 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க தானே, ஞானஸ்நானம் பெற்றாங்க தானே. அவங்க எல்லாருமே ராஜரீக ஆசாரியர்கள். இப்போ ஒரு கதை பைபிளில், ராஜரீக ஆசாரியர்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்று சொல்கிறது பவுலா பேதுருவா? பைபிள் எந்த புத்தகத்தில் இருக்குது? அவ்வளவு டாக்டரின் கொடுக்கிறாரே பவுல். பவுல் 14 நிருபங்கள் எழுதுறாருல்ல. நம்ம சபைகளுக்கு தேவையான டாக்டரின்ஸ் எல்லாமே அவர் மூலமாக தானே எடுக்கிறோம். ஆனால் அவர் மூலமாக நமக்கு ஆசாரியத்துவத்தை ஆண்டவர் சொல்லாமல் ஏன் பேதுரு மூலமாக சொல்கிறாரு? உங்களை அந்தகாரத்தில் நின்று தமது ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரியர்களாயும் இருப்பீர்கள். இந்த ராஜரீக ஆசாரியர்களாக நீங்கள் இருக்கிறீங்கிற அந்த உபதேசத்தை பவுல் மூலமாகவோ யோவான் மூலமாகவோ வேறு யார் மூலமாகவோ சொல்லாமல் ஏன் பேதுரு மூலமாக சொல்கிறார்? ஏன்னா பேதுரு மூலமாக தான் சாதோக்கின் வம்சத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக்கப்பட்டார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணி தான் ரட்சிக்கப்பட்டான். அதனால் பேதுரு மூலமாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, ராஜரீக ஆசாரியர்கள் நீங்கள் அப்படின்னு. அமேசிங்காக இல்லை? ஆச்சரியமாக இல்லையா? சூப்பர் இல்லையா? இப்போ விளங்குதா? ஆண்டவர் அங்கே எண்ணாகமம் 25 அவர் அங்கே பினேஹாசுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை இடையில பிசாசு குழப்பினான். இத்தாமாரனுடைய வம்சத்தை ஊட ஊட திணிக்க பார்த்தான். ஏலியை கொண்டு வரான். ஆனால் ஆண்டவர் அங்கிட்டால சாந்தோக்க கொண்டு வந்துடுறாரு. மட்டாத்தியாஸ், யகூதா, இந்த மாதிரி ஹஸ்மோனியன்ஸை கொண்டாட பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் எஸ்எம்ஐ மூலமாக கொண்டு வந்துடுறாரு. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய திட்டங்களை நடத்தி கொண்டு வரார்.